இந்திய வனத்துறை அதிகாரி பணிக்கான தேர்வில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வனவர் சுப்புராஜ் 57வது இடம் பிடித்திருக்கிறார். திருச்செந்தூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட நாசரேத் பகுதியில் சுப்புராஜ் என்பவர் வனவராக பணிபுரிந்து வருகிறார். அவர் வனத்துறை அதிகாரி பணிக்கான தேர்வில் பங்கேற்றிருந்தார். இதில் அகில இந்திய அளவில் 57வது இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். அவருக்கு சக பணியாளர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் சாகர் கவச் எனப்படும் கடல் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஒத்திகையில் காவல்துறையினர் பயங்கரவாதிகளைப் போல் கடல் மார்க்கமாக நாட்டிற்குள் நுழைவர். அவர்களை பாதுகாப்பு பணியில் உள்ள வீரர்கள் பிடிப்பதை போன்று ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பயங்கரவாதிகளைப் போன்று நடித்த 6 காவலர்களை பாதுகாப்பு வீரர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். இதேபோன்று கடலூர், புதுச்சேரி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி உள்பட 13 கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு யூகங்கள் அமைத்து பயங்கரவாதிகளை பிடிப்பது குறித்து வீரர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டன.